ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனாசம். இன்றைக்கி நம்ம ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் தான் பண்ண போகிறோம். அது என்ன எக்ஸ்பிரிமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, கார்ன்ஃப்ளாரையும் தண்ணியை வச்சு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். அது எப்படி செய்யணும்னா, ஒரு பவுலில் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ மாவு வேணுமோ அவ்வளோ மாவு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஃபுட் கலர் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்துட்டு ஆரஞ்ச் கலர் சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணலாம். நிறைய தண்ணி அப்படியே ஊற்றிடாதீங்க. இது வந்துட்டு ரொம்ப தண்ணியாக இருக்கணும். தோசை மாவு எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், நான் என்னோடய ஒரே ஒரு வெள்ளையில் உள்ளே விடுறேன். அது உள்ளே வரைக்கும் போயிட்டு வருது பாருங்கள். இதுவே என்னோடய கையை வச்சு குத்துனேனா அது உள்ளே போக மாட்டேது, மேலேயே நிற்குது. ரொம்ப அது ஹார்டாக இருக்குது குத்துறதுக்கு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது வந்துட்டு நம்ம அப்படியே தடவி கொடுத்தோன்னா லைட்டாக அப்படியே உள்ளே போகும். நம்ம ரொம்ப ஹார்டாக அது அப்படி குத்துனோன்னா அது ரொம்ப ஹார்டாக இருக்கும். நம்மளுக்கு அது குத்தவே முடியாது. ஃபஸ்ட்டு நம்ம கை உள்ளவே போகாது. இதை தொடுறதுக்கே ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்குது. இதை நீங்கள் உங்கள் வீட்டிலையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அது எப்படி வந்திருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் சேனலை யாரெல்லாம் புதுசாக பார்க்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்புறம் உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.